கிழங்கு தண்ணியில வேக வச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. மரவள்ளி கிழங்கு நெருப்புல சுட்டு சாப்பிட்டா ருசியா இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வாங்க அடுப்ப பத்த வச்சுக்கலாங்க. விறகு நல்லா தீ பிடிச்சிருங்க. ஒவ்வொரு கிழங்கும் அடுப்புல எடுத்து வைங்க. வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அப்பப்ப கிழங்க திருப்பி விடுங்க. இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன சத்து கிடைக்கும்னா, கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். கிழங்கு வெந்துருச்சுங்க. வாசனை வந்து இப்போ எடுத்துடலங்க. கிழங்கு அப்படி அமுத்தி பாருங்க. இது அமுத்தி உள்ளே போனால் அதுதான் அதுதான் பக்குவம் வெந்தது. தண்ணியில் வேக வைக்கிற கிழங்கோட நெருப்பில் சுட்டு கிழங்கு தான் ருசியாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தோங்க, இது வேறு லெவலாக இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.